சைஸ் உங்கள் அனுபவம் வரவேற்கிறது ஸோ ஒன்றே குளம் இயல் எட்டில் வந்து பார்க்குறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏழு ஏல் வரைக்கும் பார்த்துருக்கோம் இலக்கணம் வரைக்கும் பார்த்துட்டோம் இலக்கணம் இலக்கியம் எல்லாமே பார்த்துட்டோம் ஏழு ஏல் அந்த ஏழு ஏழுக்கான வீடியோக்கான ப்ளேலிஸ்ட்டு இந்த வீடியோ கீழே நான் செட் பண்ணி கொடுத்துட்றேன் பிளேலிஸ்ட்டில் போங்க எட்டாம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துங்கிற பிளேலிஸ்ட்டும் லிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி தந்துறேன் நீங்கள் எங்கேயுமே தேட வேணாம் ஒன்று ரெண்டு வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகலை அது எல்லாமே இப்போ ஆட் பண்ணி ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பதினொன்று பன்னெண்டுன்னு சொல்லி கிரியேட் பண்ணிடுறேன் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன் நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு ஈஸியாக பார்க்குற மாதிரி உங்களுக்கு வரிசையாக வந்துடும் இலக்கணம் இலக்கியம் ஒரு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ அதன் அடிப்படையில் இயல் எட்டு நம்ம எயித்து புக்கில் இருக்கும் இயல் எட்டு எயித்து புக்கில் இதில் என்ன பாடல் வீடுனா ஒன்றே குளம் என்ன குளம் ஒன்றே குளம் ஆக்சுவலாக அந்த பாடல் வரி என்னன்னா திருமூலர் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்போம் இந்த பாடல் என்னன்னா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இந்த வரி பழைய புக்கில் ஸ்கூல் புக்கில் இருக்கியா அப்போ ஒன்றிய குளம் ஒருவனே தேவன்னாலே திருமூலர் தான் திரும்புற பக்கம்லாம் ஒன்றிய குளம் ஒருவனே தேவன் அந்த காலகட்டத்தில் திரும்புற பக்கம்லாம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படினு ஞாபகம் வச்சுக்காங்க அப்போ நன்றே நினைமின் நமநில்லை நாணமோ சென்றே புகும் கதி இல்லையுன் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைத்து உய்மனே எமனை கூட எழுத்து நிற்கிற அந்த தைரியம் வருமா நம்ம மேலே எல்லா மனிதர்களையும் நம்ம ஈக்குவலாக வந்து பழகணும்னா எமனையே எழுத்து நிற்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய தைரியம் வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க நம்ம விளக்கத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் பாடல் பாடல்வரில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னா திருமூலர் அடுத்தது இது இப்போ தான் வந்திருக்கு படமாடக் கோயில் நடமாட கோயில் அப்படின்னா படமாட கோயில்னா படங்களும் மாளிகைகளும் கொண்ட கோயில் நல்ல படங்கள் இருக்கும் மாளிகை மாதிரி இருக்கும் அப்படி கொண்ட கோயிலில் போய் நீங்கள் அங்கே போய் காணிக்க கொடுக்கறதுக்கு நடமாடும் அதாவது மக்களுக்கு அடியாக இருக்குன்னு யாருன்னா மக்களுக்கு நீங்கள் கொடுக்குறது தான் இறைவனுக்கு கொடுக்கறதுக்கு சமம்னு சொல்லி சொல்கிறாங்க கோயிலில் போய் நீங்கள் உந்தியல் போடுறீங்கல்ல டொனேஷன் கொடுக்குறீங்கல்ல அது கடவுளுக்கு போய் சேருமானா சேராது அதே இது வெளியே ரோட்டில் வர்றவங்களுக்கு உட்காந்துருக்கிறவங்களுக்கு உணவு இல்லாதவங்களுக்கு மக்களுக்கு கொடுக்குற பணம் இறைவனுக்கே போய் சேருமா அதனால அதை செய்யுங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரியோட ஒரு முக்கியமான கருத்து ஸோ நம்ம சாப்பிட்டோம்னா படமாட நடமாட படம் எடுக்கிறது பாம்பு யார் பாம்பு படம் எடுக்கும் நீங்கள் நடமாட பாம்பு ஒரு படமாட திரும்புற திரும்புகிற பக்கம்லாம் நீங்கள் இங்கிட்டு போனீங்கன்னா பாம்பு இங்கிட்டு திரும்ப இப்போ நான் தான் பாம்பு அப்படியே படம் எடுக்கிறேன் நீங்க இங்கிட்டு திரும்புறீங்க இப்ப ஸ் இங்கிட்டு திரும்புறீங்க ஸ் அத படமாட நீங்க நடமாட இங்கிட்டு திரும்புவேன் இங்கிட்டு திரும்புவேன் அதான் திருமூலர் அப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எங்கிட்டு திரும்பினாலும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எங்கிட்டு திரும்பினாலும் அப்படின்னா திருமூலர் படமாட ஸ் நடமாட ஸ் படமாட ஸ் நடமாட அப்படின்னா திருமூலர் தான் ரைட்டா அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அதான் படமாட நடமாடன்னு வச்சுக்கணும் ரைட்டாங்கப்பா இப்ப சொற்பொருள் பார்த்துருவோம் அதற்கான விளக்கத்தையும் பார்த்துருவோம் சொற்பொருள்ல சித்தம்னா உள்ளம் செகண்ட் டைம் வருது இது ரொம்ப ஈஸி சித்தம் நமன் அப்படின்னா யமன் ஏ நம்ம யமன் என்ன சொந்தக்கார மாதிரி சொல்றீங்க ஏ நம்ம சொந்தக்காரதாயா நம்ம எம்மன் வயசான பாட்டியை கூட்டு போட வந்திருக்க கூட்டு போக வந்திருக்காரு நம்ம சொந்தக்காரையா எம்மன் அப்படி தானே சொல்லிக்கணும் இல்லாட்டி எம்மன் நம்மள தூக்கி போயிடுவாரு நல்ல முறையில் இப்பெல்லாம் போறவங்களா நைட்ல பயம்னு வச்சு நைட்ல பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க எனக்கு அந்த அனுபவம் இருக்கு ப்ளஸ் டூ அப்போயோ காலேஜ் அப்போ நினைக்கிறேன் நடுராத்திரில் ஏதோ ஒரு நாள் இருக்கேன் நான் வேண்டிகிட்டே போகிறேன் பேய்களே நீங்கள்தான் எங்களுடைய தெய்வம் நீங்கள் எதாவது செய்யணுன்னா என்னைய எதுவும் செய்யாதீங்க எத்தனையோ பேர் உங்களை வெறுக்கிறாங்க உங்களை திட்டுறாங்க அவங்கள போய் என்னை தேவ பண்ணுங்க என்னைய நான் வந்து எல்லாத்தையும் வணங்குவேன் நான் பாம்பை வணங்குவேன் உங்களை வணங்குவேன் என்னை எதுவும் செஞ்சுறாங்க தெய்வம் பேய தெய்வம் வணங்கி நான் சாம்பேன் பயம்லாம் நான் காட்டுக்குள்ளே கடந்து வந்துட்டேன் எங்கள்கிட்ட ஒரு சாட் கட் பாதையில் அந்த பழக்கம்லாம் எனக்கு இருக்குது அந்த மாதிரி யமன் நம்ம சொந்தக்காரர்யா அப்படிங்கிற மாதிரி யமன் நமன் யமன் அப்படிங்கிறது ரைட் ஆகும்பா இது ஈஸி நம்பர் அப்படின்னா அடியார் மெம்பர் அப்படின்னா வார்டு மெம்பர்ன்னு சொல்லுவோம் வார்டு மெம்பர் மெம்பர்னா வார்டு மெம்பர் நம்பர் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதான் நம்பர்னு சொல்லுவோம் அப்போ அடியார் அடியார்னா யாருன்னா மக்களுக்களை தான் சொல்கிறாங்க அடியார் அடியேன் நான் மக்களோட மக்களாக இருக்கேன் அதான் நம்பர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு நீங்கள் ஆதார் நம்பர் மாதிரி அதான் அடியார் அடுத்து படமாட கோயில் சொன்னீங்கல்ல படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில் படமும் மாடமும் மாடம்னா மாளிகைகள் கொண்ட கோயில் அடுத்து நாணமோ இங்கு நாணமோ அப்படின்னு சொல்லி சராஜ தேவியோ யாரோ ஆடுவாங்க பயங்கரமாக இருக்கும் கூசாமல் ஆடுவாங்க பயங்கரமாக அது ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும் நாணமோ அப்படியே எம்ஜிஆர் வருவார் சராஜாதேவி ஆடுவாங்க பயங்கரமாக ஏ ஒரு கூச்சம் இல்லை நீங்கள் ஆடுறது பப்ளிக்கில் ஆடிட்டு இருக்கீங்களே நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் அந்த மாதிரி தான் நாணமோ அப்படின்னா கூசாமல் ஆடினாங்க டான்ஸ் ஆடுறாங்க அந்த காலத்தில் நல்லா ஜாலியாக ஆடுவாங்க அந்த மாதிரி வச்சுக்கணும் அடுத்து உய் மீன் அப்படின்னா ஈடேறுங்கள் உய் மீன் அப்படின்னா ஈடேறுங்கள்னு அர்த்தம் இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க உயி மீன் அப்படின்னா ஈடேறுங்கல்ங்கிறது அடுத்து ஈயில் அப்படின்னா வளங்கினாள் ஈயில்னா இப்போ உயில் அப்படின்னா உயிரை கொடுங்க எதாக இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கணும் கொடுத்தறேன்டா ஏன்டா கோவப்படுற உயிர் எழுதி வைங்க எனக்கு சொத்தெல்லாம் உயிர் எழுதி வைங்க அந்த மாதிரி உயில்னு சொல்லுவோம்ல இந்த இடத்துல ஈயில்னு வச்சுக்காங்க ஈனாலே கொடுக்குறதுதான் ஈ அப்படிங்கிறத ஒரு இடத்து ஒரு முன்னில படிப்போம் ஈனாலே கொடு கொடுத்தல் வளங்குதல் தான் அர்த்தம் அந்த அர்த்தத்தில் வந்திருக்கு உயிமின் அப்படின்னா உய் உய்மின்னாலும் இங்கேயும் தருதல் தான் அர்த்தம் இங்கேயும் தருதல்னு தான் அர்த்தம் உயிமின்னாலும் ஒரு இடத்துல வரும் தருதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வரும் அந்த காசை கொண்டு போய் காணிக்கையை கொண்டு போய் கோயிலில் கொடுக்கறதுக்கு மக்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல வரும் ரைட் இது கிளியர் ஆயிட்டிங்க இப்போ ரைட்டா எம்மனுக்கு ஒரு ஷார்ட் சொல்லிட்டேன் நாணமோ அப்படிங்கிறது படமாட நடமாட எல்லாமே சொல்லிட்டேன் இது அந்த அதுக்கான விளக்கங்கள் அந்த நான் சொன்னேன்ல அதற்கான விளக்கம் இப்படி தான் இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே இப்படி கருத்தை மனசில் வச்சுருந்தான் மனசில் வச்ச யமனை பற்றிய அச்சம் தேவையில்லை கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதை விட வேறு இல்லை நல்ல மனசோடு இருக்கணும் அப்படின்னா யமனை பற்றிய அச்சம் இல்லை நீ கெட்ட மனசோட இருந்தால் யமனை பற்றி பயப்படணும் ஸோ நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவர் பத்தாம் திருமுறை திருமந்திரம் எத்தனா திருமுறை பத்தாம் திரு திரு பத்தாம் திருமுறை மொத்தம் ஒன் டூ த்ரீ யாருன்னா ஃபர்ஸ்ட்டு வர ஒரு திருஞான சம்பந்தர் ஞானம் தான் ஃபஸ்ட்டு அடுத்து ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் யாருன்னா நாவு ஃபஸ்ட்டு ஞானம் அடுத்து நாவு அடுத்து செவன் சுந்தரர் சுந்தரிசி படனாலே ஏழரை கூட்டிடுவாங்க பயங்கரமாக இருக்கும் காமெடி அடுத்து எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் எட்டு எட்டாம் மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ நீ எந்த இடத்தில் இருக்க நீ நினச்சிக்கோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அதான் பாட்ஸா படம் எட்டு மாணிக்க வாசகர் ஒன்பது ஒன்பது பேர் ஒன்பது ஒன்பது பேர் பத்து அப்படின்னா திருமந்திரம் இப்போ கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போய் ஒரு பத்து ரூபா காணிக்க வச்சா நீங்கள் எல்லாேருவீங்க நீங்கள் டிஎன்பிசியில் பாஸ் பாசாயிங்க ரெண்டு செகண்டில் பாசாயிருவீங்க இரநூறுக்கு இரநூறு எடுத்துருவீங்க இரநூத்தி நாற்பது எடுப்பீங்க நான் அவங்க அப்படின்றாங்க நீங்கள் பத்து ரூபா தட்டில் வைக்கலாம் தொண்ணூறு பிடிங்க கிளம்புங்க அப்படின்டுவாங்க ஸோ அந்த பத்து ரூபாய்க்கு ரொம்ப வேல்யூ இருக்குது அதான் பத்து திருமந்திரம் அப்போ பத்து ரூபா அப்படின்னா திருமந்திரம்னு வச்சுக்கணும் பதினொன்று பதினொன்று பேர் பதினொன்று வந்து பதினோராம் திருமுறை வந்து பதினோரு பேர் வருவாங்க ஒன்பதாம் திருமுறை ஒன்பது பேர் வருவாங்க பன்னிரெண்டு பெரிய புராணம் சேக்கிலார் பெரிய புராணம் பன்னெண்டு இருக்குல்லே அந்த கடைசி கால பெரிய புராணம் சேர்க்கிறார் தான் அந்த திருமறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் சைவ பிள்ளை பார்த்தீங்கன்னா தெரியும் நாமம் போட்டிருக்காங்கல்ல இந்த மாதிரி ஆழ்வார்கள் போகும்போது நாமம் போட்டு போயிடுவாங்க இவங்க நாயன்மார்கள்னா இப்படி பட்டா போட்டிருப்பாங்க ரேட்டாங்க இதுதான் திருமந்திரம் திருமந்திரங்கிறது மூவாயிரம் பாடல்களை கொண்டது உண்மையாகவே இன்னைக்கு காலம் என்னென்னா இன்னைக்கு மந்திரம் சொல்லி அது இதுன்னு உங்களுக்கு உங்களுக்கு டிஸ்ட்ரிக் அளிக்கிறதுக்கு மூவாயிரம் ரூபா ஒரு குடூர்புக்கார் வந்தார் நித்யா கிட்ட உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ஆபத்து இருக்குது என்ன சொல்கிறீங்க ஆமாம் இப்போ ஒரு வீட்டில் இருக்க மாட்டாரே ஆமாம் கரெக்டாக சொல்கிறீங்க காலேஜுக்கு போயிருக்காரு உடனே இந்த இதை பண்ணால் தான் கரெக்டாக அந்த ஆபத்து நீங்க நீங்கள் ஒரு மூவாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி செல்ஃபோனு கொடுக்கணும்னு சொல்லி ஆனால் வீட்டில் ஏமாறல இருந்தாலும் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அது மாதிரி மந்திரம்னாலே இந்த மூவாயிரம்ங்கிறதே ஆக வச்சுக்கிறோம் அப்போ திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களை கொண்டது சில நேரம் முந்நூறு பாடல்களை கொண்டது ஆப்ஷனில் இருக்கும் அவசரப்பட்டு போட்டுறாங்க மூவாயிரம் பாடலே கொண்டது இதைத்தான் தமிழ் மூவாயிரம்னு சொல்கிறேன் தமிழ் மூவாயிரம் சொல்கிறோம் மற்றபடி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எப்பயும் திருமந்திரங்கிற நூல்ல இருந்து ரெண்டு பகுதி எடுத்து வந்திருக்காங்க இவ்வளவுதான் திருமந்திரம் பொறுத்தளவுக்கு அவ்வளோதான் சரி சொல்லுங்க அப்போ படமாட நடமாட எமன் நமன் நாணமோனா கூசாமல் எல்லாமே எல்லாமே வந்துருச்சு பதினொன்று சித்தரில் ஒருவராக கருதப்படுவோர் திருமூலர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருமூலர் பின்னாடி ஆப்ஷன் நீங்க அடிச்சுக்காங்க அடுத்து மெய் ஞான ஒலி மெய் ஞான ஒலி அப்போ எப்படியும் வாழாம் என்பது விலங்குகளுடைய இயல்பு எப்படி வேணாலும் வாழும் விலங்கு வந்து என்ன செய்யும் எப்படி வேணா வாழும் பாவம் மாடு கண்டுலாம் பார்த்தோன்னா முதல் புல்லு வில்லு சாப்பிடுச்சு இன்னைக்கு பிளாஸ்டிக் பேப்பர் எல்லாத்தையும் சாப்பிடுதுக்கு பாவம் அதெல்லாம் இட்லி சாப்பிடுது மா இட்லி சாப்பிடுது தோசை சாப்பிடுது மாடு சில நேரம் இங்கே சிக்கன் சாப்பிட்டு செய்யக்கூடாத மிகப்பெரிய பாவ செயல் சிக்கனை சாப்பிட்டு அந்த சிக்கனை வந்து அந்த மாட்டு த மாட்டுக்கு தண்ணி ஊற்றுவோம்ல அந்த ஊரப்பானன்னு சொல்லுவோம் அதுக்குள்ளே போட்டு விட்டுருவோம் எலும்பை மாடுக்கு சாப்பிட்டா வைத்தா போகும் பாவம் அதெல்லாம் பாவ செயல் நம்ம தான் எலும்பெல்லாம் தூக்கி நாய்க்கு போட்டுருணும் எச்சித்தனியை ஊற்றக்கூடாது மாட்டுக்கு அது ரொம்ப இருக்குல்ல ரொம்ப கவனமானது அப்போ ஒரு தெய்வம் மணிக்கல்ல நமக்கு பால் கொடுக்குறது எப்படியும் வாழலாங்கிறது விலங்குகளுடைய இயல்பு எப்படியோ வாழ்ந்துட்டு போகுது பாவம் ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டியது மனித பண்பு ஸோ எப்படி வாழ வேண்டும் பல அறிஞர்கள் எடுத்து கூறியுள்ளனர் ஐம்பொரிகள்னு ஆசையை அடக்கி ஐம்பொறி ஐம்புலன் இல்லை ஐம்பொறி ஐம்பொறியும் அடக்கி இது பண்ணணும் அவ்வாறு வாழ வேண்டிய முறைகளை விளக்கும் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல ரெண்டு கொஸ்டின் கேட்டிருப்பேன் பராபரமே அப்படின்னு வந்தாலே தாய் மாணவர் தான் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் பராபரமேன்னு வந்தாலே தாய் மாணவர் தான் ஆனால் அந்த பராபரமே வேற இந்த பராபரமே வேற நல்லா பாருங்க ரொம்ப ஸ்பீடாக போறேண்ணா கரெக்டாக நான் போறேன் அந்த பராபரமேனா சிஸ்து புக்கில் சிஸ்து புக்கில் அந்த பராபரமேனா அங்கே என்ன பாடல் வரும்னா தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டொருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே ஒரு செகண்ட் இந்த பாட்டு படிக்குது ஓகே படிக்குதுப்பா சிஸ்து புக்ல ஒரு பராபரம் இருக்கு எயித்து புக்ல ஒரு பராபரம் இருக்கு இந்த பராபரமேனா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு சிஸ்து புக்ல ஒரு பராபரமே வருது அது தாய் தம் உயிர் போல் பாசிட்டிவான வேர்ட்ஸா வரும் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று அது ஒரு வரி அடுத்து அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் ஆளாக்கி விடுறது ஒரு பாசிட்டிவான வார்த்தை அடுத்து எல்லாரும் இன்புற்று இருக்க நான் சொல்லுவத அதாவது தம் உயிர் போல் எவ்வுயிரும் என்னென்று என்னோட தம்ம நம்மளுடைய உயிர் போல எல்லா உயிரையும் நினைக்கணும் ஆளாக்கி விடுறது ஒரு கணக்கு மூணாவது என்னன்னா எல்லாரும் இன்புட் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா உயிரும் நம்ம உயிர் நினைக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரையும் ஆளாக்கி விடணும் இது தாய்மான ஒரு பாடல் சிஸ்து புக்ல இருக்கும் பராபர கண்ணி அங்க இருக்கிறது பராபர கண்ணி இங்க வந்து நந்தீஸ்வர கண்ணி மனோன்மணி கண்ணி எக்கால கண்ணின்னு வரும் கண்ணினா ரெண்டடி பராபர கன்னி தான் அங்க இப்போ இது சிஸ்து புக்கில் இருக்கிற தாய் மாணவர் இது குணங்குடி மஸ்தான் சாக்கிப்போம் குணங்குடி மஸ்தான் சாஹிப் அப்போ இங்க இருக்கிற பாடல் வரியை பார்ப்போம் கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு தீய எண்ணங்களை மனசுல இருந்து அறுத்தவங்களுக்கு அறிவு வந்து நல்லா பொங்கும் பொதுவா தீய எண்ணங்களை இது பண்ணி காசை விரும்பி காசை காசுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அறிவை இழந்து ஆசைக்குள்ள ரொம்ப மூழ்கி ரொம்ப வேஸ்ட்டாக போயிடணும் அலையிறேன் உங்கள் அருள் கிடைக்காமல் அலையிறேன் காசை விரும்பி நெகட்டிவாக வரும் அடுத்து அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெல்லதமாய் கரையறவே பொங்கும் கடலை அறிவை தேடுறவங்களுக்கு பொங்கும் அறிவு பொங்கும் கடல் தே கடலாக பொங்கும் அடுத்து அடக்க தாமமாய் ஐம்பொறிகளை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே இங்கே என்னென்னா நான் சொல்கிற வார்த்தையை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்காங்க கள்ள கருத்துக்களை காச விரும்பி பொங்கும் கடலே ஐம்பொறியலை கட்டி படிக்க படிப்பு இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பாத்துக்காங்க பராபரமே இருந்தாலும் கூட இதை தாய்மணவரை நடிச்சிடக்கூடாது கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு கள்ள கருத்துக்கள் காசை விரும்பி போயக்கூடாது பொங்கும் கடலை அறிவு தேடுறவங்களுக்கு கடல் பொங்குங்கிற மாதிரி ஐம்பொறிகளை கட்டி ஆளுமே செய்யணும் அது பெரிய விஷயம் இல்லையா அரிய செய்யலையா இப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்தா அது குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு ரைட்டா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு இவருடைய இயற்பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுல்தான் அப்துல் காதர் சுல்தான் அப்துல் காதர் ரைட் இவரை பத்தி பார்ப்போம் இப்போ பாடல் வரில் செட் சொல்லிட்டேன்ப்பா பராபரமேன்னு சிஸ்து புக்லேயும் வருது இங்கேயும் வருது சிஸ்து புக்கில் வர பராபரமே தாயுமானவர் இந்த புக்கில் வர பராபரமே குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு ரைட்டாப்பா இதுல வந்து சொற்பொருளை பொறுத்தளவுக்கு பகராய்னா தருவாய் பகராய்னா என்னது தருவாயின்னு அர்த்தம் பகராய் பகிர்ந்து குடியா அதுதான் தரவாய் ஆனந்த இன்பப்ப இருக்கு ஈஸி தான் ஆனந்தம்னாலே சந்தோஷம் தானியா பராபரம் அப்படின்னா மேலான பொருள் அங்கேயும் இங்கேயும் சேம் பொருள் தான் அறுத்தவருக்குன்னா நீக்கியவருக்கு ஒரு விஷயம் என்னன்னா இந்த காது இருக்குல்ல காது அப்படியே அறுத்துட்ட நீக்கிடுவோம் மூக்கு அப்படியே அறுத்துட்டா நீக்கிடுவோம் கை இப்படி அறுத்துட்டா கை நீ அறுத்தவருக்குன்னா நீக்கியவருக்கு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு போனோன்னே அறுத்தவருக்கு அறுத்தவருக்கு ஐயோ பேசி பா முத்துகணேஷ் ஐயோ கா இந்த அறுத்தவருக்குன்னா நீக்கி அவருக்கு அந்த மாதிரி ஆக வச்சுக்கணும் புரியா உங்களுக்கு ஓகே இப்போ அடுத்து என்ன போகலாம்னா இந்த பக்கம் வந்துறேன் குணங்குடி மஸ்தான் சாஹிப்புடைய இயற்பெயர் என்ன அவருடைய சிறப்பம்சம் சுல்தான் அப்துல் காதர் சுல்தான் அப்துல் காதர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் வச்சுக்காங்க ஒரு சுல்தான் அப்துல் காதர் ஒரு முஸ்லீம் இவர் என்ன பண்றாருன்னா சதுரகிரி மலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு எங்க போகணும்னு ஆசைப்படுறாரு சதுரகிரி உங்களுக்கு தெரியும் வெள்ளையங்கிரி சதுரகிரி தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு வந்து மலை வந்து ஏறுவாங்க சதுரகிரி கொஞ்சம் ஈஸியாக ஏறிடலாம் வெள்ளையங்கிரி அங்கே கோ கோயம்புத்தூர் சைடு இருக்கும் ரொம்ப கஷ்டம் வெள்ளையங்கிரி ஏறிட்டு வந்த பிக்கஸ்ட் டேலண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ஜென்ட்ஸ்லாம் நிறையா பேர் போவாங்க குச்சி வச்சுக்கிட்டு போவாங்க சதுரகிரி வெள்ளையங்கிரி நான் இமயமலை வரைக்கும் பயணம் செஞ்சிருக்கேன் அதனால நான் சதுரகிரி வெள்ளையங்கிரிலாம் போகிறதில்ல இமயமலையே ஏறிட்டு வந்ததுனால வீட்டில் சொல்லிட்டாங்க எதுக்குப்பா நீ சின்ன சின்ன மலையில ஏறிட்டு இருக்கேன்னு சொன்னால் நம்ம போகிறதில்ல இருந்தாலும் இவர் போறதுக்கு முயற்சி இருக்கிறார் சோ சதுரகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் போறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு அப்ப போறும்போது அவருக்கு பாத்தீங்கன்னா அங்க புறாமலை நாகமலைன்னு ஒவ்வொரு மலையா கடந்து போகணும் புறாமலைன்னா என்ன சார் இருக்கும் புறா இருக்கும் நாகமலைன்னா என்ன சார் இருக்கும் நாகப்பாம்பு இருக்கும் இப்போ தோசைன்னு கேட்டால் தோசை பொடி தோசைன்னு என்ன பண்ணுவாங்க தோசை ஊத்தி பொடி வெங்காய தோசைனா தோசை ஊத்தி வெங்காயம் நெய் தோசைன்னா தோசை ஊத்தி நெய் அவ்வளவுதானே இருக்குல்ல ஈஸியான வேலை அந்த மாதிரிதான் சதுரகிரிக்கு போறாரு புறாமலைன்னு ஒரு மலை அங்க புறாக்களாக இருக்கு நாகமலைன்னு ஒரு மலை அங்கே நாகமா இருக்கு பயங்கரமாக கடந்து போறாரு அவர் கோயில்ல இருந்து கீழே என்ட்ரன்ஸ் ஏறும்போதே நந்தீஸ்வரன் கீழேயும் ஒரு நந்தீஸ்வரன் இருக்காரு மே கீழே நந்தி இருக்காரு மேலே ஈஸ்வரன் இருக்காரு அது சிவன் சுயம்புல உருவான தான் அந்த கோயில் அதுக்கு தானே மேலே போவாங்க சதுரகிரி வெள்ளையங்கிரெலாம் போவாங்க அப்போ நந்தீஸ்வர கன்னி அப்படிங்கிறத யாவ வச்சுக்கோங்க எக்கால கன்னி எக்காலத்திற்கும் அங்கே போனீங்கன்னா கூட்டம் இருந்துகிட்டே இருக்கான் போய்கிட்டே இருப்பாங்க ஆளுகை வந்து இரவும் பகலும் போய்கிட்டே இருப்பாங்க நீங்கள் கோயம்புத்தூரில் பாருங்க அந்த மலையில் லைட் ஒளிச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு சதுரகிரி பாருங்க எக்காலத்துக்கும் போய்கிட்டே இருப்பாங்க ரைட்டாப்பா ஸோ அடுத்து மனோன்மணி கண்ணி மனோன் மணி கண்ணி அவருக்கு அங்கே வழிகாட்டியாக இருந்தவங்க ஒரு மனோன் மணி ரைட்டா ஒரு மணி வச்சுக்குருவாங்க டயன் டைன் டயன் டயன் அடிச்சுட்டு ஒதுங்க ஒதுங்க சுல்தான் சுல்தான் அப்துல் காதர் வராரு முதல் முறையாக இந்த மலைக்கு வராரு ஒதுங்க ஒதுங்க அப்படின்னு மணி அடிச்சுகிட்டே போகிறார் ஸோ அவ்வளோதான் இதுதான் குணங்குடியார் பாடற்கோவை குணங்குடியார் பாடற்கோவையிலேருந்து எடுக்கப்பட்ட பகுதி அவ்வளோதான் ஸோ ஷார்ட்கட்டுன்னு எடுத்துக்கிட்டா சுல்தான் அப்துல் காதர் குணங்குடி மஸ்தான் சாகிபு அவர் சிவன் கோயிலுக்கு எங்கே சதுரகிரிக்கு மேலே ஏறுறார் ஏறும்போது ஃபஸ்ட்டு புறாமலையை கிராஸ் பண்ணுறாரு அடுத்து நாகமலையை கிராஸ் பண்ணுறாரு ஒருத்தர் மணி அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க எக்காலத்துலேயும் எப்பயுமே கூட்டம் இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு இது எல்லாமே அவன் வந்துருச்சு ஓகே வாங்கப்பா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகே அடுத்தது இது யாருன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு அடுத்தது என்னென்னா அயோத்தியதாசர் இவரை தனியா தனி வீடியோவாக கொடுக்குறேன் அப்பா இதை தனி வீடியோவா கொடுக்குறேன் அடுத்து மனித எந்திரம் இது ஆக்சுவலா புதுமை பித்தனுடைய கதை இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்காங்க நம்ம அதை கவனிக்கணும் ஒரு பாக்ஸ்ல இருக்கும் மாகாணி வீசம் மாகாணி வீசம் மனித எந்திரம்ங்கிற படத்தில் நான் அதனால தான் புக்கில் நான் என்ன பண்ணேன் எந்த படத்தையும் நான் நீக்கலை ஏன்னா அது என்ன ஆகும்னா உள்ளே ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடச்சிரும் அப்புறம் அது ஒரு கொஷின் தானே உங்களுக்கு அதனால எதுவுமே நீக்கலை தைரியமாக நீங்கள் வந்து படிக்கலாம் மாகாணி வீசம் மாகாணி வீசம்னா அது ஒரு அளவு அந்த காலத்தில் வந்து ஒரு அளவு அதே மாதிரி அணா சல்லி சல்லி காசுக்கு நீ எல்லாம் பெற மாட்டேன் துட்டு இருக்கா துட்டு அணா இருக்கா ஒரே ஒரு அணா எட்டணா நாலு அணா இருக்கா அப்படிங்கிறது இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் வழக்கில் இருந்தால் ஒரு நாணய பெயர்கள் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அணாக்கள் கொண்டதுன்னா ஒரு ரூபாய்

நாலணாங்கிறத சொல்கிறான் எட்டு எட்டுனானா அரையணான்னு சொல்கிறான் பதினாறு அண்ணா தான் ஒரு ஒரு ரூபாய் அந்த காலத்துலேருந்து இப்படி வழக்கில் வந்து வந்திருக்கு இதை வந்து அது உள்ள சொல்லியிருக்காங்க ரைட் கந்தசாமிங்கிற ஷார்ட்கட்டை பார்த்துருவோம் நம்ம புதுமை பித்தனுடைய இயற்பெயர் என்னன்னா விருத்தாச்சலம் சோ விருத்தாச்சலம் சோ விருத்தாச்சலம் விருத்தாச்சலம் இவர் ஆக்சுவலாக கந்தசாமி படத்தை இவர் தான் இயக்குனர் டேரக்டர் இவர் தான் புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் சின்ன கதை தான் கந்தசாமி ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துல ஒரு மணி கட்டுவாங்க வேண்டுவாங்க ஒரே நாள்ல அது சரியாயிரும் அதுதான் கதசாமியோட உண்மையான படக்கதை அப்ப என்னன்னா சிறுகதை மன்னன் இருக்காருல செகண்ட் அப்ப சிறுகதை மன்னன் இருக்காருல இந்த சிறுகதை மன்னன் என்னப்பா அது இந்த சிறுகதை மன்னன் இருக்காருல அவர் புதுமை பித்தன் இந்த சிறுகதை மன்னன் இருக்கார்ல அவர் என்ன பண்றாருன்னா டேரக்டர் இவர் என்ன பண்றாருன்னா அந்த பாருங்க கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கந்தசாமின்னு ஒரு சாமியை நிறுவிட்டார் அந்த கந்தசாமிங்கிற படம் மாதிரி சாப விமோசனம் வேணும்னு ஒரு அம்மா போயே தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் சாப விமோசனம்லாம் போனேன் செவ்வாய் தோசை அது இதுன்னு சும்மா கட்டு கதையாக சொல்லுவாங்களா அந்த மாதிரி சாப விமோசனம் போனேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி போய் கட்டுறாங்க மணியை கட்டுறாங்க மணினா மணிக்கொடி மணினா என்னப்பா மணிக்கொடி கட்டுறாங்க கட்டணுன்னு ஒரே நாளில் கழிஞ்சிருச்சு போங்க கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்த நாளே விக்ரமே கல்யாணம் பண்ணிக்கிறார் முழுவதனம்மா நானே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா படம் முடிஞ்சு க்ளோஸுடு அப்படிங்கிறதான் ரெண்டாங்க ஸோ இதான் சிறுகதை மன்னன் அவ்வளோதான் ஸோ இதுக்கப்புறம் யாப்புன்னு ஒரு இலக்கணம் வரும் அயோத்தியாசரன் வரும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அடுத்தடுத்து பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ நான் சொன்னதெல்லாம் யாவும் இருக்கா மூணு ஷார்ட்கட் சொல்லிருக்கேன் கந்தசாமிங்கிற படம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் பராபரமே அப்படிங்கிறதுல சதுரகிரி மலைக்கு சுல்தான் அப்துல் காதர் சதுரகிரி மலைக்கு போகிறாரு அங்கே ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் திருமூலர் ஒன்றே ஒன்றே குளம் ஒன்றே தேவன் படமாடி நடமாடின்னு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே யாவும் வச்சுக்கிறதுக்கு நல்லா இருந்தால் லைக் கொடுங்க நல்லா இல்லைன்னா கமெண்ட்டில் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருங்க தேங்க்யூ தேங்க் யூ டுவால் தேங்க் யூ